அடுத்ததாக அகிம்சை நிலை நிறுவனர் பேரணி ஸ்ரீதரன் அண்ணா அவர்களை சிறப்பு சொற்பொழிவாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். ஓணம்பாக்கம் நாகமலை கருப்பங்குன்று என்கிற பெயர்களாலே அழைக்கப்படுகின்ற கிழக்கு கடற்கரை சாலை என்கிற செய்யூருக்கு அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிற அந்த சாலையிலிருந்து சற்றொப்ப ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திலும் தேசிய நெடுஞ்சாலையின் 45 சோத்துப்பாக்கம் மேல் மருவத்தூரிலிருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தூரத்திலுமாக இருந்து கொண்டிருக்கிற அற்புதமான அறமலை பள்ளியிலே நடைபெறுகின்ற இன்றைய விழாவிற்கு அருகர் திருமேனிகள் பாதுகாப்பு குழு என்கிற அமைப்பின் மூலமாக நடைபெறுகிற நிகழ்வுகளுக்கெல்லாம் தவறாமல் 4 பேர் வந்தாலும் சரி, அது 40 பேராக இருந்தாலும் 400 பேராக இருந்தாலும் நான் அவசியம் வந்துருவோம்பா என்கிற ஒரு உரிமையோடு எப்போதும் இந்த நிகழ்வுகளுக்கு முன்னணியாக வருகை தந்து விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மேல் சிற்றாமூர் சர்வஜனாலய இளைய பட்டாரகரை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நிகழ்விற்கு நாமளும் போகணும், அது எங்கேயோ சொல்லியிருக்காங்க, உணம்பகம் உணம்பகம் பல தடவை சொல்றாங்க, ஆனா எப்படியாச்சும் போயிடணும் அந்த தடவையாவது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடும், இல்லைங்க நான் ஒரு 7-8 முறை வந்திருக்கேன் அப்படி என்கிற, இந்த தடவையும் வரணும்னு ஒரு பிரயாசப்பட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையோடும் வருகை தந்திருக்கிற, எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் மிக மகோன்னதமான ஒரு அறமலை பள்ளி நோக்கி வருகை தந்திருக்கிற உங்களை சிரம் தாழ்த்தி வணங்குவதிலே நான் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். இனியவர்களே, சமணம் அது எத்தகைய ஒரு வடிவத்தோடு இருந்து கொண்டிருந்தது என்பதற்கான சான்றுகளாக மிகவும் குறிப்பாக வட தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு அறமலை பள்ளி இந்த கருப்பங்குன்று என்கிற பெயராலே அழைக்கப்படுகின்ற இங்க அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு ஹேம்லெட் வில்லேஜ், அந்த ஊரினுடைய பெயர் நாகமலை. இந்த நாகமலை கருப்பங்குன்று என்கிற இந்த மலை ஆக்சுவலா இதனோட உண்மையான பெயர் குரத்தி மலை. இப்போ குறவர் குரத்தியர் ஆண் துறவியர்களுக்கான பெயர்கள் குறவர் என்றும் பெண் துறவியர்களுக்கான பெயர் குரத்தி என்பதாக தமிழ் சமண துறவிகளுக்கான பெயர்கள் இருந்த வகையிலே இந்த மலை குரத்தியர் மலை என்றும், இங்கிருந்து மேற்கு பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு மலை அது கூசமலை என்கிற பெயராலும், இரண்டு வெவ்வேறு மலைகள் ஒரே ஒரு கிராமத்தை அடுத்தடுத்து இருந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அறமலை பள்ளியாக இந்த பள்ளி விளங்கிக் கொண்டிருக்கிறது. பள்ளி என்றால் மறுபடியும் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், அது ஒன்றும் பெரிய புதிய விஷயம் அல்ல. 4 விதமான தானங்கள் சமண துறவிகள் இயற்றியிருக்காங்க. நான் மீண்டும் ஒரு முறை ஏதோ ஒரு பிரிவினைக்காக பேசுவதாக யாரும் கருத்தில் கொள்ள வேண்டாம். சமணம் என்பது இயல்பாக மனித மனங்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது. அன்றாட ஒரு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சி அவங்களுக்கான தீர்வுகளை சொன்னது சமணம். அந்த வகையில இது உணவு தானம் செஞ்சிருக்காங்க துறவியர்கள், யாராவது ஜெயின துறவியர்கள், நான் பிரிவினைக்காக பேசவில்லை. அங்க வந்து அந்த மாதிரியான நிலைமை இருக்குமானா, அந்த வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இங்க இல்லாதவர்கள் உணவிற்காக இயக்கப்படுபவர்களுக்காக வாய்ப்பு உள்ளவர்களை பயன்படுத்தி உணவு தானம் பண்ணியிருக்காங்க, மருத்துவ தானம் பண்ணியிருக்காங்க, கல்வி தானம் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல அரசர்களாலும் ஊர் மக்களாலும் கைவிடப்படுகிற மனிதர்கள் அவங்க கூட யாருமே ஒரு தொடர்பை வச்சிக்க முடியாத சூழ்நிலையில புறக்கணிக்கப்படுகிற மனிதர்களுக்கு அஞ்சினார்க்கு புகலிடம்னு சொல்லக்கூடிய இந்த அவங்களுக்கும் இந்த குகையில ஒரு இடம் கொடுத்து தங்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்காங்க. சக மனிதர்களோடு தோல் மீது தோல் போட்டு அவர்களுக்கு அறிவுரைகளும் தொடர்ச்சியாக அவங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுதல்களையும் உருவாக்குகிற ஒரு இயக்கமாக சமணம் கிபி 7-8 நூற்றாண்டுகள் வரை இருந்தது. அதுக்கு பின்னாடிதான் அது டோட்டலா மாறி போகுது. இந்த இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிற இங்கே பாரிச நாதருக்காக இருந்து கொண்டிருக்கிற ஒரு சிறிய இந்த குடவரை கோயில், வசுதேவ சித்தாந்த படாரர் செய்வித்த தேவாரம், நம்முடைய தேவகுமார் சகோதரர் சொன்ன மாதிரி அது தமிழில் எழுதப்படாத ஒரு கல்வெட்டு, அருமையான கிபி 7-8 நூற்றாண்டுகளை சேர்ந்த அந்த கல்வெட்டு. தமிழ்நாட்டிலேயே ஒரு
சிறிய குடவரை கோயில், ஒரு ஒரு சின்ன குன்றுல சின்ன பாறையில அத ஒரு ஒரு குடவரை மாதிரி உருவாக்கி இருக்கக்கூடியது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் எந்த சமயத்துக்கும் கிடையாது. அது இந்த ஊர்ல இந்த இடத்துல மட்டும்தான் உருவாக்கி இருக்காங்க. ஆனா இப்போ நம்ம மேல இருக்கக்கூடியவர் அவர் யாரு அப்படின்னா, அவர் வந்து ஆதிநாதர் என்கிற ரிஷபநாதர். அவருக்கும் மேல அங்க இருக்கார் பாத்தீங்களா, அவர் யாரு அப்படின்னா மகாவீரர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதுல எனக்கு உடன்பாடுகள் கிடையாது. இப்போ ரிஷபநாதர் அப்படின்றவருக்கு ஏதாவது அங்க ஏதாவது அவருக்கான லாஞ்சனம் இருக்கா? அவருக்கும் மேல இருக்கக்கூடிய மகாவீரருக்கு ஏதாவது லாஞ்சனம் இருக்கான்னா எதுவும் கிடையாது. இருந்தாலும் வணக்கமாக நம்ம சொல்லி பழக்கப்பட்டதுனால. ஆனா உண்மையான தமிழ் சமணத்துல இவர்கள் எல்லோரும் அருகர்கள் என்கிற பெயராலே தான் அழைக்கப்பட்டிருக்காங்க. செஞ்சியில இருக்கக்கூடிய திருநாதர் குன்று நிறைய பேருக்கு தெரியும், போயிருப்பீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப திருநாதர் குன்றத்துல 24 அருக திருமேனிகள் இருக்கு. யாருக்காவது அதுல லாஞ்சனங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே லாஞ்சனங்கள் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரே மாதிரியா தான் அமைக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப இது வந்து எப்போ வந்து லாஞ்சனங்கள் இதெல்லாம் வருது, உங்க ஊர் கோயில்ல யாருங்க மூலவர், அந்த மலையில யாருங்க மூலவர் என்கிற கேள்விகள் நம்ம உடனே ஒரு சிற்பத்தை பார்த்தா கேட்டுடுறோம். ஆனா இங்க மூலவர் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது, எல்லாருமே அருகர்கள் தான். நீங்க கீழே இருக்கக்கூடிய அவங்க வந்து அந்த கற்பனையான ஒரு உருவம் யாளி, அந்த யாளிகளுக்கு மேல அவங்க அமர்த்தப்பட்டிருப்பாங்க. வழக்கமாக ஒரு 3 யாளிகளுக்கு மேல அமர்த்தப்பட்டிருப்பாங்க. அங்க ஒரு மேல இருக்கக்கூடிய சிற்பம் மிக அருமையான ஒரு சிற்பம். ரொம்ப நீங்க போய் நீங்க அந்த மாதிரியான சிற்பம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுல புடைப்பு சிற்பமா பாறைகள்ல உருவாக்கப்பட்டிருக்கிற சிற்பங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வேற எங்குமே பார்க்கவே முடியாது. அவ்வளவு அருமையா நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. அந்த அங்க வந்து எல்லா இடங்கள்லையும் வழக்கமாக காணப்படுகிற ஒரு 3 யாளிகளோட இருக்கக்கூடிய அருகர்கள் குட்டி குட்டியா ஒரு 7 யாளிகளோட அருமையா அமைக்கப்பட்டிருக்காங்க வித்தியாசமா. நான் உள்ளபடியாக நான் வந்து பாண்டிச்சேரியில் நீண்ட நெடிய காலமா இருந்தபோது சமணத்தில் அதிக தொடர்புகள் கிடையாது. 2012 பின்னாடிதான் நான் கொஞ்சம் சமணத்தோட இணைஞ்சவன். அதுக்கு முன்னாடி ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கறதுக்கே போராட்டமான நிலைமையில இருக்கும்போது எங்க இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் இருந்தது. அந்த சூழ்நிலையில இந்த இடத்துக்கு தொடர்ச்சியாக ஒரு மாதந்தோறும் வந்து பூஜை புனஸ்காரங்களை நம்ம காஞ்சிபுரம் ஆதிராஜ் அண்ணனும் நம்ம திருக்கலம் குன்றத்துல இருக்கக்கூடிய சகோதரர் ஜீவா இவங்க வந்து மாசந்தோறும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒரு முறை 2 முறை வந்தவன் அவ்வப்போது மாசந்தோறும் பண்றதுல இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு பிரயாசம் ஏற்பட்டு சமண ஈர்ப்புங்கிறது தொடங்கிய ஒரு இடமாக கூட எனக்கு வந்து இந்த மலை தான். நான் தன்னந்தனியா ஒரு விடியற்காலை நேரங்கள்ல எப்பவாவதுன்னா இப்ப நீங்க அந்த ஆதிநாதர் அப்ப வந்து இந்த கட்டிடம் எல்லாம் உருவாகல, தனியா இருக்கும் அந்த இடத்துல. நல்ல காலையில நான் பாண்டிச்சேரியில இருக்கும்போது நேரம் அந்த ECR ரோட்லயே வந்துடலாம். அங்க வந்து இங்க ஒரு 7 கிலோமீட்டர் தான். அந்த ECRல இறங்கி விடியற் காலையில 4:30-5 மணிக்கெல்லாம் நான் நிறைய நாள் வந்திருக்கேன், ஒரு யாரையாவது ஒருத்தரையோ அல்லது தனியா கூட. அப்போ அந்த அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அந்த அருக திருமேனியனுடைய தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு கடவுள் கொடுக்கிறவர் இல்லைன்னு இன்னை வரைக்கும் உறுதியான நம்பிக்கை இருக்கு. அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். ஆனா என்ன அறியாம எனக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு பெயரை பெற்றுக் கொடுத்த ஒரு இடம்னு சொல்ல போனா இதுதான். என்ன எல்லாருக்குமான ஒரு அறிமுகம் கிடைச்சது இந்த இடத்துல இருந்து செஞ்ச வேலைகள். ஆனா உள்ளபடியா நான் செய்யல எந்த வேலையும். இந்த இங்க இருக்கக்கூடிய திருக்கழுக்குன்றம் ஜீவா அவர் பாவம் 55-60 கிலோமீட்டர் அவரோட திருக்கழுக்குன்றத்திலிருந்து இந்த இடத்துக்கு, அதுல வந்து அவர் ரொம்ப சிரமப்பட்டு அந்த 2-வீலர்ல வருவார். அவர் செஞ்ச வேலையும் அண்ணன் நம்ம காஞ்சிபுரம் ஐயா அவங்க எல்லாம் வந்து இந்த இடத்துல செஞ்ச வேலைகள். குறிப்பா காஞ்சிபுரம் சிராவகர்கள் நிறைய பேர் இந்த அவங்களுடைய ஆதிராஜனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இந்த இடத்துக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறவங்க. ஆனால் பேரே இல்லாம எந்த வேலையும் செய்யாம ஒரு பேர் வாங்கி கொடுத்த ஒரு இடமாக இந்த இடம் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஒரு வாகனத்துல யாருமே பலம் இல்லாத இடத்துல இந்த ஒரு மைக் செட்டு, அதுக்கு ஒரு ஜென்ரேட்டர், இப்படி ஒரு அழகான ஒரு சாமியானா, இத்தனை கயிறுகள், இப்போ வந்து கீழேயும் ஒரு சாமியானா கட்டி இங்க எவ்வளவு பேர் வர்றாங்க வரலன்னு தெரியல. இருந்தாலும் நாம தொடர்ச்சியா செய்யணுங்கிற நோக்கத்துல தன்னுடைய பங்களிப்பை மிகச்சிறப்பாக கொடுத்திருக்கிற அண்ணன் செல்வராஜ் அவர்கள், இந்த கலா சவுண்ட் சர்வீஸ் மந்தவாசி, அவங்களுக்கு நான் உள்ளபடியாக மனம் நிறைந்த ஒரு நன்றிகளை வணக்கங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பொருள் இருக்கலாம், பொருள் நிறைய பேருக்கு இன்னும் பல மடங்கு இருக்கலாம், ஆனாலும் உழைப்பை உழைப்போட ஒரு பவ்யமா வந்து அதை கொடுத்து, உழைப்பை கொடுத்து அது கூட பொருளையும் கொடுத்து அங்கிருந்து வந்தவாசிலிருந்து ஒரு ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு 40 கிலோமீட்டர் தூரம்னாலும் கூட
அதுக்காக 40 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும், கிட்டத்தட்ட 28 to 45 கிலோமீட்டர் தூரம், 56 கிலோமீட்டர். அப்படி அவ்வளவு தூரம் பிரயாணிச்சு இந்த பொருட்கள் எல்லாம் ஒரு வாகனத்துல எடுத்துட்டு வந்து அதுக்கு எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அதை செய்யறதுங்கிறது, நான் என்ன சொல்லுவேன், மறுபடியும் வந்து கடவுள் கொடுக்கிறது இல்லை கெடுக்கிறது இல்லைங்கிறது தான் 100% சமணம். ஆனாலும் அடுத்தவங்க சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அறப்பணியை. இப்போ இந்த இடத்துல வந்து இதோ இங்கெல்லாம் இந்த மரங்கள்லாம் நட்டிருக்காங்க. தம்பி ரிஷி அவரோட சேர்ந்து இருக்கிற பாசத்துக்குரிய சகோதரர் நம்ம கீழ்புத்தூர் பாஸ்கரன், இன்னும் அந்த நல்லூர் துரைராஜ், இவங்க இன்னும் சகோதரர்கள் அவரோட இன்னைக்கு வந்திருக்கிற சாந்தகுமார் செய்யார், இந்த மாதிரி நிறைய பேர் ரிஷிக்காக இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே 4 தடவை குறைஞ்சது வந்திருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகும் ஒரு 4 முறை போறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் ஒரு கட்டத்துல இதெல்லாம் பார்த்து கூட நான் கொஞ்சம் மனசளவுல வெறுத்து போன ஒரு ஆள்ல ஒருத்தனதான் உள்ளபடியா இருக்கேன். ஏன்னா சமணர்கள் அப்படின்னா இன்னைய தினத்துல ஏதாவது ஒரு அதுல ஒரு பூஜை புனஸ்காரங்கள் இருக்கணும், அல்லது அது வேற இந்த மந்திர தந்திரங்கள் இருக்கணும், இங்க போனா முக்தி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கணும், அந்த மாதிரி இடங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த மாதிரியான ஒரு இடங்களுக்கு வர்றது இல்லைன்னாலும் கூட நம்ம தொடர்ச்சியா செய்ய வேண்டிய பணியை கரெக்டா செய்யணும் அப்படிங்கிற. ஏன்னா இந்த இடத்துல பூஜை எல்லாம் இன்னைக்கு வச்சிருக்காங்க. பூஜை வச்சிருந்துமே ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இன்னும் கொஞ்சம் கூடுதலான எண்ணிக்கையில உள்ளபடியாக வந்திருக்கணும். மாநகர் சென்னையிலிருந்து எவ்வளவோ பேருக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாநகர் சென்னைக்கு மிக அருகாமையில இருக்கக்கூடிய அற்புதமான அறமலை பள்ளி இது. இங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல பெருந்துறவு அப்படிங்கிற கிழக்கு கடற்கரை சாலையிலே இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பேரு பெருந்துறவு. அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல சன்னியாசி மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு. இப்படி இந்த சுத்தி இப்ப நம்ம கூசமலை, இப்ப நம்ம அந்த கூசமலையை யாருமே போய் பார்த்திருக்க மாட்டோம், மிகச்சில பேர் தான் இப்ப போக முடியாது. அந்த இடத்துல தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருந்ததாக சொல்றாங்க. இப்ப இது 8ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, அது வந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டுகள். இப்ப இங்க உருவாக்கப்பட்டிருக்கிற திருமேனிகள் எல்லாமே கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் உருவாகி இருக்கு. அதுக்கும் முன்னாடி இப்ப இந்த இடத்துல ஏறி போனீங்கன்னா மேல அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிற்பத்தை தாண்டி ஒரு குகை மாதிரி இயற்கையா இருக்கக்கூடிய இடம், கொஞ்சம் பாக்குறதுக்கு பயமா தான் இருக்கும், அந்த பாம்பு புற்று கூட இருக்கு. அந்த மாதிரி இடத்துல நிறைய மண் மேடிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5 அடி ஆழம் கூட இருக்கும். தம்பி ஜீவகுமார் அதுக்காக ரொம்ப முயற்சிகள் எடுத்து அதை தோண்டி கூட பார்த்திருக்காரு. ஆனா அதுக்கும் கீழே அந்த படுக்கைகள் இருக்கு, கல் படுக்கைகள். ரொம்ப மலைகள் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகள், நம்ம எல்லாருமே குடும்பமா இந்த மாதிரி ஒரு மலையில ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்றது, சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வந்து. ஏன்னா நம்ம என்ன காசு கொடுத்தாலும் பாருங்க, ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்கினா கூட இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஏர்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. மேல துறவிகள் இருந்த இடத்துல அங்கிருந்து பாத்தீங்கன்னா சுத்தி எல்லாம் 4 பக்கமும் தெரியக்கூடியதா இருக்கும். அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கே அதுக்கு இணையா நம்ம எவ்வளவு காம்பன்சேட் பண்ணாலும் கிடைக்கவே கிடைக்காது. அங்கிருந்து அந்த துறவி ஒரு ஒரு வேகமா சவுண்ட் கொடுத்தாங்கன்னா 1.5-2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவர் கூட வந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான அறமலை பள்ளி. இந்த அறமலை பள்ளியில பல விதமான அறங்கள், 4 விதமான தானங்கள் இயற்றப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு சிறப்பான பணியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை தொடர்ச்சியா கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற அருக திருமேனிகளுக்கு மட்டும்தான் நம்ம ரிஷி தலைமையிலான அவங்க குழு இறங்கியிருந்தாங்க. முதன் முதலாக இந்த மலை பள்ளியிலையும் அவங்களுடைய பணிகள் இருக்கிறத நினைக்கும் போது பாராட்டுக்குரியதா இருக்கு. நம்ம வந்து அதுதான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் நம்ம பகவானை வேண்டணும் அல்லது வேண்டிக்கிறதுனா கூட வந்து வேண்டிக்கலாம், எது கொடுப்பாரு அல்லது கொடுக்க மாட்டாருங்கிற ஏரியா நமக்கு தேவையில்லை. ஆனா ஒரு ரம்மியமாக ஒரு நாள் பொழுதை முழுக்க கழிக்கிறதுக்கு அருமையான இடம் இங்க இருக்கு. மேலே போய் உட்காந்தீங்கன்னா அந்த காத்து பட்டாலே எவ்வளவு உங்களுக்கு ரணங்கள் இருந்தாலும் மனசளவுல எல்லாமே ஓடி போயிடும். நோய்கள் உண்டாகிறது உள்ளபடியா மனசிலிருந்து தான் தொடங்குது, அது உணவுலையோ அல்லது வேற விஷயங்களோ இல்லை. என்ன பண்ணி தொலைக்கிறதுங்க, என் பையனுக்கு 37 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ண முடியாம அவ்வளோ அனுபவிச்சேன். ஆனா கட்சியில வந்து சேர்ந்தா பாருங்க, ஒரு மருமவை ஏண்டா கல்யாணம் பண்ணி தொலைச்சுனாலும் ஆயிப்போச்சுங்க, அதை விட பண்ணாமலே இருந்திருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ அக்கிரமம். வாழ்க்கை முழுக்க என்ன மாதிரி நரகம் உலகத்துல யாருக்குமே இருக்காதுங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒவ்வொரு வகையிலான சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்களை எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து யாரும் பகவான் கொடுக்க போறதில்லை. ஆனாலும் இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு 1.5 மணி நேரம் உட்கார்ந்தா போதும், ஒரு ஒரு 1.5 நாளை முழு நாளை இங்க நம்ம கழிச்சோம்னா நிச்சயமா மனசு இலகுவாகிற ஒரு அற்புதங்கள். இந்த 4 விதமான தானங்கள் இப்படிப்பட்ட அறமலை பள்ளிகள்ல நடத்தப்பட்ட இடங்கள். 4 அப்ப அந்த மருத்துவ தானத்துக்கான மருந்து குழிகள் கீழே இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒரு குன்று பாறை மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஒரு பெரிய உரல் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. அந்த மருந்துகளை அரைக்கிறதுக்கான மருந்து குழிகள் இருக்கு. அஞ்சினாருக்கு புகலிடம் இருக்கு,
இங்கே கல்வி தானம் பண்ணியிருக்காங்க. மேல போனீங்கன்னா ஆச்சாரியர் அமர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு பலகை சீட்டு பெருசானது இருக்கு, அங்கேயும் படுக்கைகள் இருக்கு. அந்த மலையில 5 படுக்கைகள் இருக்கு, அந்த கூச மலையில. இங்கேயும் ஒரு பெரிய படுக்கை, 3 படுக்கைகள் இருக்கு. இந்த ஏறன உடனே மண் மீதிட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல துறவிகள் அமர்ந்த படுக்கைகள், அந்த உறைந்த படுக்கைகள் எல்லாமே இங்கேயும் இருக்கு. இப்ப 4 தானங்கள் இயற்றப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான அறமலை பள்ளிக்கு நீங்க வருகை தந்திருக்கீங்க. இந்த இடத்துல தொடர்ச்சியாக இந்த பணியை செய்துகிட்டு இருக்கிற குறிப்பா எல்லாரையும் விட மிக அதிகமா வந்து இந்த இடத்துக்கு வந்தவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிராஜ் அண்ணனா தான் இருப்பார்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரம் அவங்க என்ன ஒரு அந்த காலத்துல இருந்து என்னோட அறிவுக்குப்பட்டு 2011 இருந்து தொடர்ந்து வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இங்க வந்து உள்ளூர் மக்களுடைய சில பிரச்சனைகளால அப்போ வந்து இங்க மேல அந்த தேன் கூடு கட்டி இருந்தது. இவங்க கொஞ்சம் அந்த நேரத்துல ஒரு ஊதுபத்தி அந்த மாதிரியான ஒரு விளக்கு அதெல்லாம் காட்டி ஈட்டி அந்த பக்கம் அந்த நிறைய அந்த தேனீக்களை பரப்பி விட்டுட்டாங்க உள்ளூர் தம்பிகள். அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு காழ்ப்பு காரணமா அப்போ அந்த நேரத்துல இருந்து அதுக்கு பின்னாடி கொஞ்சம் வர்றவங்களுடைய எண்ணிக்கை முழுசுமா சரிஞ்சிருச்சு. மக்கள் தொலைக்காட்சியில குற்றம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில நானும் இங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தேன். 2-3 முறை இந்த இடத்தை பத்தியான ஒரு செய்தி தொடர்புகள்லாம் நம்ம பண்ணோம். அப்போ என்ன பண்ணாங்க, இங்க இருக்கக்கூடிய ஒரு குவாரி நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து உள்ளூர் மக்கள் கிட்ட சொல்லி இந்த இடத்தெல்லாம் வந்து தொல்லியல் துறையில எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அதனால நீங்க போய் சீக்கிரமா முயற்சி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இருக்கும், இல்லைன்னா இந்த இடங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இங்க எல்லன்புரம் லட்சுமி நாராயணபுரம்ங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அந்த இங்க அருகாமையில நிலங்கள் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அப்போ என்னங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது. 2012 தொடர்ச்சியாக இந்த மலைக்கு வருவதற்கும் இந்த அற்புதமான அருகப்பெருமைகளை தரிசிப்பதற்குமான வாய்ப்புகளை எனக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கு பின்னாடிதான் நான் பல மலைகளுக்கு ஒவ்வொரு இடங்களுக்கும் போகிறதுக்கான சாத்தியங்கள் இருந்தது. ஆக நான் போனதுனால மட்டும் இல்ல, நீங்களும் வாய்ப்புகள் கிடைக்கிற போது உங்க சொந்த தனியா வர முடியாது, நம்ம குடும்பத்தோட யாராவது ஒருத்தவங்கள கூட அழைச்சிட்டு 4 பேரா 5 பேரா வந்தா உண்மையிலே ஒரு பல விதமான மன ரீதியான அமைதி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு இடத்துல இதுவும் ஒண்ணு. பல மலைகள் இருக்கு, இன்னும் நிறைய நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய திருச்சாரணத்து மலை தொடங்கி வடிசையா கிட்டத்தட்ட 70 கூடுதலான அறமலை பள்ளிகள் அப்படி அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு வருஷத்துக்கு ஒரு 3-4 இடங்களாவது நம்ம போய் பார்க்கணும். இப்படி பாக்குறதன் மூலமா இது யாருக்கு உரியதுன்னு தெரியும். இன்றைக்கு இவ்வளவு சிரமப்பட்டு இதுக்கு இந்த மைக் செட்டு, இந்த ஜென்ரேட்டர், இந்த ஷாமியானா, வண்டி, உணவு இத்தனைக்கமாக போராடியது வந்து ஒரு ஈஸியான விஷயமா நான் பார்க்கல. ஏன்னா நான் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன், அதுக்காக ஒரு ப்ரீவியஸ் ஒர்க் பண்ணி ஆகணும். ஆனா அந்த அதெல்லாம் தாண்டி சரி இதோட முடிஞ்சு போயிடுது, நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தெளிவா இருக்கு. நம்ம ஏன்னா சமணர்கள் ஒன்னும் குறைவான அறிவுடையவர்கள் இல்ல, நிறைய படிச்சவங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க, அதனால யார்கிட்டையும் போய் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாருக்கும் எது முக்கியம்ங்கிறது தெளிவா தெரியும். அதனால இந்த இடங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசா ஆகணும். அதனால கொஞ்சம் படிச்சவங்க இந்த மாதிரியான இடங்களுக்கு ஒரு என்ன முக்கியத்துவம் இல்லாம போயிடுச்சு வச்சுக்கோங்க, அப்போ இது யாரோடதுன்னே தெரியாது. இப்போ ஒண்ணு ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இந்த கட்டிடம் எல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய அந்த அருகப்பெருமேனிக்கு இங்க மேல ஏறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்கள் வந்து இது குறப்பி மலை, அதனால வலையில உடைச்சிட்டு போவாங்க. அப்பதான் வந்து அந்த அருகர் வந்து நமக்கு பர்மிஷன் கொடுத்தாருன்னு அர்த்தம். இப்ப கையில இருக்கிற வலையில போட்டுட்டு இருக்கிற வலையில கண்ணாடி வலையல் அதை அந்த இடத்துல உடைச்சிட்டு ஏறுவாங்க. அந்த அப்படியான ஒரு வழக்கம் இருந்தது. சில பேர் அவர் கல்லால அந்த அருகர் மேலே கூட எரியற வழக்கம் உண்டு. இந்த மாதிரியான இடங்கள் நிறைய இடத்துல, ஏன்னா இதெல்லாம் வைதிகத்திலிருந்து சமணத்தை தாக்குகிற காலகட்டத்துல நீங்க ஒரு நம்ம கல்பட்டு அப்படிங்கிற ஒரு விழுப்புரம் பக்கத்துல இருக்கு, அங்க ஒரு இந்த அருகத்திருமேனிக்கு இதே மாதிரிதான் கல்லடிச்சான் பாறை என்னே பேரு. அப்ப நேரம் அடிக்கணும், அங்கிருந்து கல்லை எரிஞ்சா அது அந்த கடவுளுடைய முகத்துல போய் பட்டுதுன்னாதான் கடவுள் உனக்கு அருள் பாலிச்சிருக்காரு, இல்லன்னா அருள் பாலிக்கலடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ திரும்ப 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 அடிச்சு அந்த முகத்தை சிதைக்கிறதுக்கான ஒரு முன்முயற்சிகளை வைதிகம் செய்தது. அப்படியான ஒரு சூழ்நிலைகள்ல இருந்து இன்னைக்கு ஓரளவுக்கு இருக்கு. இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு அண்ணன் அது இவ்வளவு கஷ்டப்பட்டு பாவம் முட்டி வழி எல்லாம் அவங்க எப்படி ஏறி வந்தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணி வந்திருக்கீங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா சாதாரணமா வந்துடுறதுங்கிறது வேற, அதையும் தாண்டி அந்த ஒரு நீ பெல்ட் எல்லாம் போட்டிருக்காங்க பாவம், அதையும் கீழே உட்காந்துக்கிறேன் எனக்கு அது சௌகரியம்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. அவரோட உறவின் வகை அந்த மேல கூட உட்காந்துருக்காரு, அவரால் கீழே உட்கார முடியல. ஆனா அவங்களுடைய இல்ல சகோதரர்கள் அருமை சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இந்த வயசுலயும் இந்த மாதிரியான இடத்துல இப்படி ஒரு சம்மணம் போட்டு உட்காருகிற சமணனாக இருந்து கொண்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாக அவருடைய அருளுக்கு ஆட்படுவீர்கள். எல்லோரும் நலமோடும் பலமோடும் அந்த அருகருடைய அந்த நம்முடைய அவருக்கு கருணை நமக்கு கிடைக்குதோ இல்லையோ, அவர் காட்டி இருக்கக்கூடிய வழிகள் நமக்கு கிடைக்கணும்.
மன அமைதிக்கான வழிகள் நிச்சயமா அதிலிருந்து பிறந்திடும். எத்தகைய சூழ்நிலையிலும் பல விதமான போராட்டங்களுக்கு மத்தியிலும் எந்த விதமான சலனங்களும் இன்றி தொடர்ச்சியாக சமண அருக திருமணிகள் பாதுகாப்பு குழுவுக்கு தன்னுடைய பங்களிப்பை தொடர்ச்சியாக அளித்துக் கொண்டிருக்கிற இளைய பட்டாரகரை மீண்டும் ஒரு முறை வணங்கி வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறப்பாக நமக்கு எல்லாம் அறமலையை பற்றியும் நம்ம பகவானார் பற்றியும் நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா எளிமையா எல்லாருக்கும் புரியுற வகையில எடுத்து சொன்ன பேரணி ஸ்ரீதர அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி ஜீவா அவர்கள் தற்பொழுது ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறார்கள். இங்கே கல்லிலால் ஆன ஒரு கல் மண்டபம், அதிலே ஒரு அருகத்திருமேனியை பகவானை கொண்டு வந்து கீழேயே வைப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும். அதை மகாபலிபுரத்திலே இருக்கிற ஸ்தபதிகள் செய்கிறார்கள். அப்படியான ஒரு கல் மண்டபத்தை கீழே உருவாக்குவதன் மூலமாக மேலே ஏற முடியாமல் சிரமப்படக்கூடியவர்கள் கீழேயே பகவானை தரிசிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது என்றும், அதற்கான ஒரு தோராயமான தொகையாக 1.5 லட்சம் ரூபாய் ஆகிறது என்றும், அதற்கு பங்களிக்க விரும்புபவர்கள் அவருடன் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கான தொகை அளிக்கிற பட்சத்தில் 1200 ஆண்டுகள் பழமையான ஒரு இந்த அறமலை பள்ளி, அதற்கான தடயத்தை மேலும் விஸ்தீரணம் செய்து கொள்வதற்கும் இந்த பகுதி மக்கள் சமணத்தை கூடுதலாக அறிந்து கொள்வதற்கும் அது துணையாக இருக்கும். கல்லினாலான அந்த அருகத்திருமணி கொண்ட ஒரு கல் மண்டபத்தை உருவாக்குவதற்கு நீங்களும் உங்கள் உறவினர்களும் நண்பர்களுமாக வாய்ப்பு உள்ளவர்கள் பங்களித்திருங்கள் என பண்போடு கனிவோடு கேட்டுக் கொள்ளுகிறோம். தகவல் வந்து எந்த அக்கௌண்ட் வேணுங்கிறத விரைவா அதை வந்து சொல்லுவோம். சைன் போர்ட்ஸ் எல்லாம் வர வழியில கொஞ்சம் கஷ்டமா இருந்தது வரத்துக்கு. அதே மாதிரி ரோட்ஸ் சமீபத்தில் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிதி அறிக்கை அது வெளியிட்ட போது, தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தொல்லியல் துறை வந்து இந்த மலையை வந்து தொல்லியல் தடயமா எடுத்துக்கிறதுக்கான இது முன்னாடியே பல தடவை முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் கூட கொண்டாந்து ஒட்டினாங்க. ஆனா இப்ப வந்து சட்டசபையிலேயே ஓணம்பாக்கம் நாகமலை சமணப்பள்ளி தமிழக அரசாங்கத்தினுடைய தொல்லியல் தடயமாக மாற்றப்படுகிறதுன்னு தந்தம் தென்னரசு நிதித்துறை அமைச்சர் அவரே வந்து தொல்லியல் துறை அமைச்சராகவும் இருக்காங்க. அவங்க சட்டசபையிலேயே இதை அறிவிச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் நம்ம கூடுதலான முயற்சிகள் எடுத்தோம்னா ஒரு ஏன்னா அவர் சொல்றது முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா மழை காலத்துல வரவே முடியாது, ஒரு வாகனத்துல வரணும். ஏன்னா வாகனம் இல்லாம தனியா வர முடியாது. பஸ்ல எல்லாம் வந்து நினைச்ச நேரத்துல வர்றதுக்கான இடம் கிடையாது. ஒரு வேனோ அல்லது காரோ இருந்தாதான் உசிதமா இருக்கும். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு வேனு அல்லது குடும்பத்தோட ஒரு கார்ல வரலாம். அப்படி வர்றவங்க இந்த மாதிரியான ஒரு நேராவே மலை அடிவாரத்துக்கு வர்றதுக்கான ஒரு முயற்சிகள் பண்ணணும்னா சாலை வசதிகள் வேணும். கண்டிப்பா தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறதுனால நாம கொஞ்சம் முன்முனைப்புகளை செஞ்சோம்னா விரைவா அந்த பணிகள் நடந்தேறிடும்.